Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Guru Raya. Yogi Ram Surat Kumar, Jaya Guru Raya. Yogi Ram Surat. Yogi Ramsurathkumar, Yogi Ramsurathkumar, Yogi Ramsurathkumar, Jayaguru Raya. Yogiyin Thirunamathai Ulagengum Oongi Olikka Seidhu Kondirkum Bhaktargale, Mambalam Yogi Ramsurathkumar Satsang Anbudan Varaverkirathu. Indru 103-avathu Yogi Nama Yagna Perunalil, Bhagavanudaiya Divya Nama Mahimegalai Nammidaiye Pagirvadharku Varugai Thandulla, Bangalore-ai Sernda Mariyadaikkuriya Thirumathi Swarnalatha Avargalai, Mambalam Yogi Ramsurathkumar Satsang Varaverkkudhil Perum Magizhchi Adaigirathu. திருமதி சொன்னலதா அவர்கள் ஸ்ரீ 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 முரளிதர சுவாமிஜி அவர்களின் டிசைபிள்ஸ். மேலும் யோகி ராம் சுத்குமார் என்கிற திவ்ய நாமத்தால் பெரிதும் ஏற்கப்பட்டு நம் பகவானின் அனுகிரகத்தை பெற்றவர். நம்முடைய மாம்பழம் யோகி ராம் சுத்குமார் சத்சங்கில் கலந்து கொண்டு பகவானின் திவ்ய நாமத்தை தன்னுடைய மென்மையான குரலில் ராகத்துடன் ஜபித்துக் கொண்டு சிறப்பித்து வருபவர். சொன்னலதா அவர்களின் அற்புதமான அனுபவங்களை கேட்பதற்கு மாம்பழம் யோகி ராம் சுத்குமார் அவர்கள் அனைவரும் மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார, ஜெய குரு ராயா. ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, யோகி ராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. அம்மையாகி அப்பனாகி அண்ணனாய் நண்பனாய் தெய்வமாய் நிற்கும் சத்குருநாதர் என்னிலிருந்து பேசட்டும். என்னோட அன்பு கலந்த நமஸ்காரங்கள். நம்மளோட வாழ்க்கையே ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி மொமெண்டம் மொமெண்டம் மிராக்கிள் தான். இது வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிறவாளுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா குருநாதரோட சரணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும். அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஃபுல்லா நம்ம இருக்க மாட்டோம். பட் ஆனா நிச்சயமா கொஞ்சம் 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 அங்கங்க புரிய ஆரம்பிச்சு மெதுவா பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு அனுபவமா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், இல்ல நம்மளோட வாழ்க்கையில ஒரு டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படின்னு இருந்தாக்க ஒரு நேச்சரே நம்மள வந்து அந்த இடத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். நம்ம வந்து எதுவுமே பிளான் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே நம்மளோட பிளான் இல்லை, எல்லாமே பகவானோட பிளான். அது பிரகாரம் எல்லாமே போகும். ஸோ நேச்சர் வந்து நம்மள அப்படியே ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி நம்மளை மெதுவா அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தள்ளும் போது எதுவுமே நம்மளையும் பெர்மிஷன் கேட்டுன்னு வராது, வரேன்னு சொல்லிட்டும் வராது. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது என்னன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாம போறதுக்கான காரணங்கள் இல்லையா. சோ தெரிஞ்சிடுத்துனா நம்ம அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எதுவுமே தெரியாததுனால. சோ டி நாமா சொல்லிட்டே இருக்கும்போது நம்மள அந்த நாமா எப்படி காப்பாத்தி கூட்டுன்னு போறது, இல்ல ஒரு குருவோட பாதமோ அந்த மாதிரி நம்மள வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம ஒரு அம்ரல்லா கீழே இருக்கிறா போல. சோ அந்த ப்ரொடெக்ஷன்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் நம்ம ஃப்ளோட் ஆகி போயிடுறோம், எதுவுமே நம்ம வந்து சிங்க் ஆகி போறது கிடையாது. எப்படி ஒரு மீனவர்களோட குழந்தைகளுக்கு வந்து நீச்சல் சொல்லி கொடுத்து யாருமே நீச்சல் அடிச்சுட்டு இப்ப நம்மளை கொண்டு போய் ஒரு சீஷோர்ல விட்டோம்னா நம்ம அந்த அலையை பார்த்தா பயந்து போயிடுவோம். ஆனா நம்மளுக்கு வந்து கஷ்டங்கிற அலை வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம நீச்சல் தெரிஞ்ச குழந்தைகள் போல அடிச்சுட்டு போயிடுவோம். ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் குருநாதரோட கிருபை, வேற ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே நம்ம கையில இருந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது வந்து குருநாதர் நம்மளை அப்படியே கூட்டின்னு போயிடுவார். அந்த மாதிரி கூட்டின்னு போதே மாஸ் இல்லின்றே இருப்பா, எப்பயுமே ஒரு கரண்ட்ல வந்து ஒரு இடத்துல வந்துட்டே இருக்குன்னா நம்ம கொண்டு போய் அந்த கரண்ட் இதுல கை வச்சுட்டோம்னா ஷாக் அடிக்கும். அதே மாதிரி நாமா சொல்லிகிட்டே இருக்கணும், இல்ல மகானோடையோ இல்ல குருநாதர் பத்தியோ நம்ம அந்த கனெக்டிவிட்டியில இருந்துட்டே இருக்கும்போது நாமா சொல்லிண்டோ இல்ல அவளை பத்தி பேசிண்டோ இல்ல அவளை பத்தி நினைச்சுண்டோ அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அவளோட நம்மளோட கனெக்டிவிட்டி எங்கேயுமே கட் ஆகாம பாத்துக்கும் போது கண்டிப்பா கண்ணையுமே காக்குறத விட இன்னும் அதிகப்படியா அவ நம்மளை காப்பாத்திட்டு போவா. ஆக்சுவலி எனக்கு ரெண்டு குழந்தைகள். ஒரு குழந்தை வந்து பெரிய அவ வந்து இங்க சைக்காலஜி முடிச்சுட்டும் அப்புறம் பிரான்ஸ்ல போயிட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணினான். இன்னொருத்தன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அந்த பிரான்ஸ்ல வந்துட்டு அவளோட ஜாப் இது கோர்ஸ் முடிச்சுட்டு அவளுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பிட்வீன் குள்ளேயே அந்த இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கோசரம் ஜெர்மனுக்கு போனான். ஜெர்மனுக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஷி ஹேட் அ ஹாலிடேஸ், 1 year கோர்ஸ் தான் பண்ணினா. அதுல வந்து ஒரு குட்டியா ஒரு ஹாலிடேஸ் வந்தது, ஒரு 2-3 weeks இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தப்போ யோகிஜி எப்படியாவது தர்ஷன் பண்ண போயிடணும்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் ஒரு குட்டியா ஒரு பிளான் போட்டுருந்தோம். எனக்கு என்னன்னா நான் எப்பயுமே திருவண்ணாமலை போனேன்னாக்க எனக்கு வந்து ஒரு
அதிஷ்டானத்துல தங்கறதை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஹோட்டல்ஸ்ல போய் தங்கறது ரூம் அதெல்லாம் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ போய் அந்த மாதிரி தங்கும் போது யூஸ்வலா இதை வந்து சேஷாதிரி சுவாமியில தான் ரூம் போட்டுவேன். ஸோ அந்த வாட்டி என்ன பண்ணேன், சரி குழந்தை இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து வந்திருக்கா, திருப்பி அந்த வெளிநாட்டுக்கு போக போறதுனால எப்படியாவது யோகிஜியோட ஆசிரமில் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யோகிஜி ஆசிரமத்தை அவளோட டிவோட்டீஸ்க்கு தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரூம்ஸ் கொடுப்பா. ஸோ நாங்கள் குருஜியோட டிவோட்டீஸ் சொன்னால் எங்களுக்கு ஒரு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதனால என்ன பண்ணேன்னா, சரி பாத பூஜை பண்ணினா நம்மளுக்கு ரூம் தருவா, பாத பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணலாம். பாத பூஜை என்னோட இன்டென்ஷன் கிடையாது, ஆக்சுவலி அங்கே போய் ஸ்டே பண்ணணும் அவ்வளோதான் என்னோட இன்டென்ஷன். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கோசரம் பாத பூஜைக்கு பிளான் பண்ணிவிட்டு ஸோ அவள்கிட்டையும் சொல்லிட்டோம். அவள் என்ன சொன்னான்னா, முன்னாடி நாள் ராத்திரி வந்துருமோ, ஆனால் 9 மணிக்கு முன்னாடி வந்துருமோ நாங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் வந்தால் உள்ளே விட மாட்டோம்னா. சரின்னு, ஏன்னா இவனுக்கும் ஸ்கூல் இருந்ததுனால இவன் ஸ்கூல் முடிச்ச உடனே கரெக்டா 3:00 முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து அவனை ட்ரெஸ் பண்ணி கூட்டின்னு போனா கூட அந்த 10 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் இனிமேல் டிராவலுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால குழந்தைய கூட்டின்னு அப்படியே அவ தான் கார் ஓட்டினான். ஸோ அவளை கூட்டின்னு நாங்க இவனையும் கூட்டின்னு கார்ல போனோம். அந்த வேலை அவளோட ஃப்ரெண்டு வந்து நீ திருவண்ணாமலை போறேன்னா நானும் வரேன்னு அந்த குழந்தை சொல்லியிருந்து. எனக்கு ஏன்னா இந்த ஏஜ் குழந்தைகள் வந்து அப்படி திருவண்ணாமலை வரேன்னு சொல்றாரு. அவளுக்கு ஒன்றும் ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஷீஸ் ஆல்சோ யங் கேர்ள். அந்த குழந்தைக்கு திருவண்ணாமலை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பதான் ஆக்சுவலி தீபம் முடிஞ்சு அந்த 10 நாள் பீரியட், அது எனக்கு கரெக்டா அந்த டைம் தெரியல. ஓரளவுக்கு 8லேருந்து ஒரு 11 நாளைக்குள்ள அந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் நானும் வரேன்னு சொல்லி அந்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி போற வழியில பிக்கப் பண்ணிட்டு போலான்னு போனோம் போயிட்டு அந்த குழந்தையோட ஆபீஸ்ல வெயிட் பண்ணோம். அவளால அந்த ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் எடுத்துன்னு அவளால டக்குன்னு வெளியில வர முடியல. நாங்க அங்க ஆக்சுவலி வெயிட்டட் ஃபார் அன் அவர். எனக்கு விட்டுட்டு போயிடலான்னு வேற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருவண்ணாமலைக்கு வரையான குழந்தைய போய் விட்டுட்டு போக முடியுமா? சரி வெயிட் பண்ணலாம், தோ வந்துருவா தோ வந்துருவான்னு கடைசியில் 1 ஹவர் லேட் ஆயிடுது. அப்புறம் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் அவளையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். போய் சேர்ந்து 9:00 கரெக்டா 9:00 முன்னாடி போய் ரீச் ஆனவங்க அதை கதவு சாத்தியாச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாராவது இருந்தா அட்லீஸ்ட் சொல்லி பார்ப்போம் திறக்கிறதுக்குன்னு பார்த்தா யாரும் கண்ணுக்கு படல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனிபடி. அதனால என்ன பண்ணோம், ஒரு ரூம் போட்டுன்னு ரூம்ல தங்கிட்டு அடுத்த நாள் காத்தால போயிட்டு தீப தர்சனமும் பண்ணிட்டு அருணாச்சலேஸ்வரியும் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலி எல்லாருமே கேட்டா எப்படி உனக்கு தீபம் தெரிஞ்சது, ஒரே மூடமா இருக்கு, 10 நாளா எங்களுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியலையெல்லாம். மகானோட கிருப்பையில அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நாங்க பார்த்த நேரத்துலயே எங்களுக்கு தீப தர்சனம் ஆச்சு. நமஸ்காரம் பண்ணிட்டு அருணாச்சலம் தர்சனம் பண்ணிட்டு யோகிஜியோட ஆசிரமம் வந்துட்டோம். யோகிஜியோட ஆசிரமம் வந்து பாத பூஜைக்கு எல்லாம் நாங்கள் ரெடியா இருந்தோம். இவ காரை ஓட்டின்னு வந்தனால இவன் நிறைய கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் மைல்டா ஸ்டார்டிங் தான், பட் ரொம்ப கிடையாது, ஸ்பான்டைட்டிஸ் ப்ராப்ளம் உண்டு. அங்க யோகிஜியோட பாதம் தூக்குறவாளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வெயிட்னு. நானே அதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு அதோட வெயிட் எல்லாம் எனக்கு தெரியாது. அக்கா வந்துட்டு கல்யாணி அக்கா சஹனாவை கூட்டின்னு வந்துட்டு நீ ஏல பண்ணி கூட்டின்னு வான்னு சொல்லிட்டா. இவன் என்கிட்ட ஆக்சுவலி சொல்லியிருக்கா, அம்மா என்னால ரொம்ப கழுத்து வலிக்கிறது, நான் தூக்கல நீ தூக்குன்னு சொல்லியிருக்கா. நான் ஆக்சுவலி அதை அப்சர்வும் பண்ணல, என் காதலையும் உணரல. அது எப்படி என் காதல உணரலங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். என் காதல அவ சொன்ன ஒரு சோடே எனக்கு தெரியல. அப்புறம் அந்த பக்கத்துல நான் அவளோட ஃப்ரெண்டு சொன்ன ஆன்டி அவ சொன்னான்னு, அவ சொன்னது கூட எனக்கு தெரியல. அப்புறம் அவ அந்த பாதத்தை தூக்கி வந்து 7 மணி உட்காந்து வச்ச அப்புறம் அவ கண்ணுல ஒரே ஜலம். என்னன்னு கேட்டா, அப்புறம் நான் சொன்னேனே என்னால முடியல ரொம்ப கழுத்து வலிக்கிறது என்ன. அப்புறம் சரி அதுவும் பகவானோட இஷ்டம், நான் எப்போ அந்த ஆர்ச் உள்ள போயிட்டேனோ அப்புறமா எப்பயுமே பகவான் தான் நம்மளை நடத்தின்னு போறா. பட் ஆனா அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து எதுக்குமே ஒரு ரிஜெக்ஷன் சொல்ல மாட்டேன். எது நடந்தாலும் அவரோட சங்கல்பம் அப்படின்னு அந்த ஒரு ஏரியால இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வச்சுட்டு இருக்காரு, இனிமேலும் அப்படியே இருக்கணும்னு பிரார்த்தனை. அந்த இடத்துக்கு போயாச்சானா அந்த மாதிரி ஒரு வித்தவுட் எஃபர்ட்லெஸ் எனக்கு அது கிடைக்கும். அது மாதிரி இருக்கிறது. பாத பூஜை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்த கல்யாணி அக்கா என்ன பண்ணா, சஹனாத என்ன பண்ண போறான் அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்ப நான் கிடையாதா சஹனா பண்ண, அங்க போயாச்சுன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். அதனால சரி அக்கா சொன்னதுக்கு அதுக்கும் நான் ஒன்றும் சொல்லல. அவ தான் பண்ணினான். அப்புறம் பாத பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் ஏழை பண்றதை ஒண்டி அக்கா கழுத்து வலிக்கிறதுங்கிறா, நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவ சொன்னது அது எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், அவ்வளோ ஹெவி அது. அப்புறம் கூட்டின்னு போய் அவரை உட்காத்தி வச்சுட்டு அப்புறம் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் அதுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இவளும் வந்து போயிட்டா ஜெர்மனுக்கு போயாச்சு அவளும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஜெர்மன்ல அப்பதான் இந்த இது வந்து நம்மளோட கொரோனா பீரியட். அவளுக்கு வந்து பிரான்ஸ்ல படிச்சதுனால ஸ்டூடெண்ட் விசாவும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பயர். அதே மாதிரி
இந்த ஜெர்மனில இங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருக்கிறது, அங்கேயும் வந்து அவளுக்கு இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பயர், ஸோ இந்தியாவுக்கு வரணும் இல்லைன்னா ஜாப் கிடைக்கணும். முன்னாடி படிச்சுருக்காங்களே நாங்கள் கண்டிப்பா லேட் ஆகும் கிடைக்கிறதுக்கு ஜாப் அப்படிங்கிறதுனால முன்னாடிலேருந்தே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சுட்டா. ஒரு அப்ளிகேஷன்ல ரெண்டு அப்ளிகேஷன்ல எனக்கு தெரிஞ்சு 30 போட்டிருப்பா. அந்த இன்டர்வியூல ஒரு ஒரு வாட்டி என்ன ஆகும்னா ஃபைனல் வரைக்கும் வருவோம், அம்மா எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் அடுத்த நாள் நாங்கள் சொல்றோம்பா 24 hours இவர் ரிஜெக்டட்னு வரும். இது மாதிரி ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டியில ஆக்சுவலி அந்த ஊர்ல எப்படி நம்ம ஒரு ஜாப் கிடைக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம்னா அந்த கம்பெனியை பத்தி டோட்டலா யூ ஹாவ் டு டேக் த ரிசர்ச். அந்த ரிசர்ச் எடுத்து அதுக்கப்புறம் அவ என்ன கேள்விகள் கேட்க போறான்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றது அட்லீஸ்ட் 2-3 days. இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்ரி டைம் இட் வாஸ் ரிஜெக்டட். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப எண்ட்ல ஒரு ரெண்டு பேர்ல நீயா நானான்னு இருக்கிற இடத்துல இவர் ரிஜெக்ட் ஆகும். இப்படிதான் வேலையும் ஆக்சுவலி கிடைக்கல. ஸோ வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆனர். இனிமேல் அவளோட சேலரியில தான் எங்களோட குடும்பமே நடக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ கொரோனா வேற வந்துடுத்து எக்ஸ்பைரி ஆக போகிறது. ஸோ சரி ஊருக்கு வந்து வரணுமா வேண்டாமான்னு ஒரு ரொம்ப யோசனை இருந்து, ஏன்னா இங்கே வந்துட்டாக்கா திருப்பி நம்ம ஆன்லைன்ல எங்கே கம்பெனி கூப்பிட்றாலும் அங்கே போயிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து வச்சு பண்ண முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ண முடியாது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன். பட் எனிஹோ வந்துடும் சொல்லியாச்சு. ஸோ போர்டிங்க்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்தப்பறம் இந்த கொரோனாவோட ப்ராப்ளத்தினால அவ என்ன சொல்லிட்டான்னா, வி வில் டைவர்ட் யூ டு டெல்லி, டெல்லிக்கு அமைச்சுடுறோம். அந்த டெல்லியில நீங்க 15 days குவாரண்டைன் ஆகும்போ, குவாரண்டைன் ஆகி அடுத்த ஃபிளைட் எடுத்து யூ கேன் கோ தேர். இந்த 15 days நம்ம நல்லா இருக்கும், பட் வி வில் கெட் த கொரோனாவான்றது தெரியாது. ஸோ அதனால அந்த பயத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாம காட் கன்ஃபியூஸ் அண்ட் ஷி வென் பேக் டு த ஹோம். நான் வேண்டாம், நான் இந்தியாக்கே வரல, லெட்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டா. இதை மோஸ்ட்லி இது நடந்தது அந்த ஒரு மார்ச்ல தான் இருக்கும். இந்த மார்ச்ல திரும்பி போனதுக்கு அப்புறம் வித்தின் அ மந்த் நம்பவே மாட்டோம் நாங்க, ஏன்னா எல்லாருக்கும் கொரோனா வந்து எல்லாரும் வேலை இல்லை, எங்க இருக்கிற வேலையே போயிடுது. எவ்வளவு பேர் வேலை இல்லாம திண்டாட்டம் இருக்கா, இல்ல வேலை இருக்கிறவாளுக்கோ சம்பளத்துல வந்து ஒரு 75% தான் கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல ஷி காட் த ஜாப். நல்ல கம்பெனியில ஒரு டீசென்டான சேலரியில நவ் ஷி இஸ் ஆல்சோ இன் தி சேம் கம்பெனி. அந்த இடத்துல அப்படி டக்குன்னு உடனே வேலை கிடைச்சது. இது எதுக்காக நான் இவ்வளவு டீடைலா சொன்னேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி பின்னாடி போனோம்னா, அந்த இடத்துல நான் வந்து இப்ப திருவண்ணாமலை கூட்டின்னு போனோம், பாத பூஜை பண்ண வைக்கணும்னு சொன்னதும் அவரோட சங்கல்பம். ஏன்னா நான் ஸ்டே பண்றதுக்கோசம் தான் அந்த ரூம் கேட்டேன், தவிர பாத பூஜை என்னோட கான்செப்ட்லயே இல்லை அங்க. அவர் அந்த தன்னுடைய பாதத்தை அவ தலை மேல வச்சு அவளுக்கு அனுகூரம் பண்ணி இந்த லெவலுக்கு கூட்டின்னு வந்தாதான் முடியும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹிஸ் தட் இஸ் ஹிஸ் பிளான். ஸோ அந்த பாதத்தையும் அதுவும் அவளுக்கு அவ்வளோ கழுத்து வலி இருக்கு என்னால முடியாதுன்னு அவ சொன்னது என் காதுல வேணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிலே ஆனது, ராத்திரி வந்து 9 கான்டாக்ட் வந்துட்டோம், ஆனால் அங்கே வாசல்ல யாருமே இல்லை. அந்த வாசல்ல யாரும் இல்லாமல் இங்கே, ஏன்னா அவருக்கு நான் அங்கே ஸ்டே பண்ணுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பாதத்தை தலையில வைக்கணுங்கிறது தான் அவரோட ஒரு இன்டென்ஷன். ஸோ அந்த மாதிரி அவரோட பாதத்தை வச்சு அந்த குழந்தைக்கு எந்த டைம்ல எங்களுக்கு வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் வரப்போறது ஆக்சுவலி எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கொரோனா வரப்போறது, வி ஆர் கோயிங் டு சஃபர் வித்வுட் த சேலரிங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அம்மா சொல்ற மாதிரி நம்ம நாமம் சொல்லிகிட்டே இருந்தே இல்லை, பகவானோட நம்ம அந்த கனெக்டிவிட்டி இருந்துட்டே இருந்ததுன்னா என்ன டைம்ல எது வரப்போறதோ அது வந்து எப்படி அந்த ஹனுமந்தாக்கு சொல்லுவா இல்லையா, நாமா சொல்லிகிட்டே இருந்தா வந்து அவர் எல்லாத்தையும் எல்லா பிளானட்டையும் உதச்சு தள்ளிடுவார், எதுவுமே நம்ம கிட்ட வராது, எதுவும் நம்மளை எந்த பாடும் படுத்தாதுன்னு. அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே அவ்வளோ அழகாக காப்பாற்றி கூட்டின்னு போனார். அதே மாதிரி அந்த குழந்தை வந்தாலே அந்த குழந்தைக்கு வந்து நிறைய வரன் வந்து 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 தள்ளிட்டு போயிடுது. ஆக்சுவலி வித்தின் 3-4 months அவள் வந்துட்டு போனோடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அந்த குழந்தைக்கு சொல்லியிருந்தேன் அவனுக்கு இவளை பத்தி தெரியாது, நீ பாத பூஜை பண்றதே அக்கா அவளுக்கும் ஒரு டம்ளர் கொடுத்து பண்ண வச்சா பண்றதே பிரார்த்தனை பண்ணிக்கோமான்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கும் ஒரு 3-4 months அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அப்படி ஒரு பெரிய அனுகூரம் வரவேண்டி இருந்த ஒரு விஷயத்த பகவான் வந்து அப்படி ஒண்ணு இல்லாம பண்ணி எங்களை அவ்வளவு அழகா கூட்டின்னு வந்து, இன்னைக்கும் அது சின்ன சின்ன விஷயம் தான் நடக்கிறது வாழ்க்கையிலன்னா கூட அதோட அப்படி லிங்க் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னாக்க அவர் எவ்வளவு அழகா பிளான் பண்ணி அப்படி கூட்டின்னு போறாரு நம்மள. யோகி ராம்சரத்குமார், ஜெய் குரு ராயர்.